கடைசியாக சகோதரரே, கர்த்தரில் அவர் சத்துவத்தில் பலன் கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, என் பலன், என் பலன், ஆவிக்குரிய போர்க்களத்தில் இருக்கிற உங்களுக்கு இயேசு சபையின் தலையாகி இயேசு என்று உங்களுக்கு சொல்லுவது, draw your energy, your power, your wisdom directly from me. என்னிலிருந்து உனக்கு வேண்டிய பலனை எடுத்துக்கொள்ள படித்துக்கொள். உங்க பலன் இல்லம்மா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சின்ன துரும்ப போடணும்னா கூட உங்க பலன் உதவாது, உங்க அறிவு போதாது, உங்க சாமர்த்தியம் உதவாது. நீங்க என்ன சொல்லணும், என் பலனாகிய கர்த்தாவே, கர்த்தரே என் பலன். இதை நீங்க படிக்கலன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்று அல்லது நாளைக்கு துவண்டு விழுந்துருவீங்க. அசுத்த ஆவிகளுக்கு பலன் இருக்கிறது, அந்த பலன் தான் உனக்கு விரோதமாய் எழும்புகிறது. உன்னுடைய மாம்ச பலத்திலே, சாதாரண பலத்திலே அந்த அசுத்தாவிகளை நீ எதிர்க்க நினைச்சால் பிசாசுகள் சிரிக்குது. உனக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் தெய்வீக பலன் ஒன்றுதான், சாத்தானுடைய பலனை அழிக்க வல்லமுடையது. இதை கண்டுபிடிக்காம உங்க பலத்திலேயே ஓடுறீங்க, உங்க அறிவிலேயே ஓடுறீங்க. ரொம்ப நாளைக்கு ஓடாதையா, பிசாசு உங்களை சாப்பிட்டு ஏப்பம் விடுவான். அசுத்த ஆவிகள் நிஜம், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. ரெண்டு ராஜ்யத்துக்குள்ள யுத்தம். இப்ப கர்த்தருடைய ராஜ்யம், சாத்தானுடைய ராஜ்யம். சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சிருஷ்டிகரின் பலன் இருக்கு. பவுல் ஜோம்ன்றாரு, உங்கள் உள்ளான மனிதனிலே, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆவியானவராலே வல்லமையா பலப்படுங்கள் இட்லி கொடுக்குறீங்க சோறு கொடுக்குறீங்க மட்டன் கொடுக்குறீங்க ஃபிஷ் கொடுக்குறீங்க தூக்கம் தரீங்க ஆனா அந்த உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் தான் பிசாசுகளை சோதனைகளை ஜெயிக்க போறவன். அவனுக்கு தேவாவியானுடைய பலன், கிறிஸ்துவினுடைய பலன் வரும்பொழுது நீங்கள் வெற்றி நடை போடுகிறீர்கள்.